உலகக்கோப்பை தொடரில் முதல் 10 போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்று கெத்து காட்டிய இந்தியா இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் கோப்பையை பறிகொடுத்துள்ளது. இந்த படுதோல்விக்கு பிறகான செய்தியாளர்கள் சந்திப்பில் முடிந்தவரை தாங்கள் முயற்சித்ததாகவும் ஆனால் முடிவு சாதகமாக அமையவில்லை எனவும் கூறிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, இருப்பினும் ஒரு அணியாக தாங்கள் விளையாடிய விதம் குறித்து மிகவும் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். கூடுதலாக 20-30 ரன்கள் எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என தோல்விக்கான காரணம் குறித்து விளக்கிய ரோஹித் சர்மா, கோலியும் ராகுலும் சிறப்பாக பார்ட்னர்ஷிப் அமைத்து ஆடியதாக கூறினார். 270-280 ரன்கள் வரை எதிர்பார்த்து இருந்ததாகவும் ஆனால் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்த காரணத்தால் அது முடியாமல் போனதாகவும் வருத்தம் கலந்த குரலில் தெரிவித்தார். 240 ரன்களை டிஃபென்ஸ் செய்யும் போது சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும், ஆனால் அதை தங்களால் செய்ய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட அவர் எதிரணி வீரர்களை பாராட்டவும் தயங்கவில்லை. டிராவிஸ் ஹெட், மார்னல் அபுஷியன் இடையில் அமைந்த கூட்டணி விக்கெட் சரிவை தடுத்து நிறுத்தி சிறப்பாக ஆடியது. காரணங்கள் சொல்லி தப்பிக்க விரும்பவில்லை. பேட்டிங் செய்த போது ரன் குவிக்க தவறினோம். 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி பவுலர்கள் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். மேற்கொண்டு 1 விக்கெட் வீழ்த்தி இருந்தால் இறுதிப் போட்டியின் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று ரோஹித் சர்மா தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.